ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிஏ சினியார்ட் நான் உங்கள் விஷ்வா இன்றைக்கி நம்ம சேனலை அதை பற்றி விஷ்வா பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வபத்தி பேச போகிறோம் விஸ்வா சாதாரண செவரப்பத்தி என்ன விஸ்வாக சொல்லப் போகிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து தமிழோட பெருமை அடங்கியிருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு இந்தியாவில் இருக்கிற சிமெண்ட்டோட பிராண்ட்லாம் இருக்குங்களா அதோட நேம்லாம் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க அல்ட்ரா டச் சிமெண்ட் ஏசிசி சிமெண்ட் அம்புஜா சிமெண்ட் ஸ்ரீ சிமெண்ட் இந்தியா சிமெண்ட் ரம்கோ சிமெண்ட் ஜேகே சிமெண்ட் புர்லா கார்பனேஷன் லிமிடெட் அண்ட் டல்மியா பாரத் ஓரியன்ட் சிமெண்ட் மாங்கோலியம் சிமெண்ட் ஹைடல் பிரிங்க் சிமெண்ட் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பதினோரு வகையான சிமெண்ட்டுகள் இருக்குது ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி வீடு கட்டுறோம் ஓகேங்களா இதெல்லாம் இப்போ நான் விஸ்வா இந்த சிமெண்ட்லாம் இப்போ வேஸ்ட்னு சொல்ல போறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை வேஸ்ட்டுன்னு நான் சொல்லலை இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வீடு கொட்டுறோம் இதோட குவாலிட்டி வந்து நம்ம வீடு கட்டி முடிக்கும்போது தான் தெரியும் அங்கே லைட்டாக விரிசல் வருது அந்த மாதிரி அது மட்டும் இல்லை அந்த சிமெண்ட்டை வந்து ஃபர்ஸ்ட்லேயே வந்து குவாலிட்டியிலாம் செக் பண்ணுவாங்க இந்த சிமெண்ட் வந்து நல்லா த நல்லாயிருக்கு உறுதியானது அப்படின்னு நிறையா சொல்லுவாங்க ஸோ ஓகேங்களா ஸோ அதெல்லாம் நம்ம வீடு கட்டி முடிக்கும்போது தான் தெரியும் அது மட்டும் இல்லை இப்போ நம்ம வீடு கட்டும்போது ஒரு கான்ட்ராக்டில் மூலியமாக வீடு கட்டும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு சில பேர் வந்து லாபத்துக்காக என்ன பண்ணுவாங்க அந்த சிமெண்டோட அளவு அந்த எம் அண்ட் பீஸ் சாண்டோட அளவு வந்து கம்மி பண்ணும்போது என்ன ஆகும் நம்ம வீட்டோட வந்து தரம் வந்து குறையும் குறையும் போது அந்த மாதிரி விரிசல் வரும் அது மட்டும் இல்லாமல் அதோடய லைஃப்பும் வந்து ரொம்ப நாள் இருக்காது ஓகேங்களா ஆனால் பழைய காலங்களில் கட்டப்பட்ட கோயில்களிலும் உள்ள சிவர்களும் சரி வீடுகளும் சரி எப்படி இவ்வளோ இந்த இவ்வளோ நாள் ஆகியும் அதெல்லாம் அசைக்க முடியாதவையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்லை திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் பார்த்துட்டிங்கன்னா அந்த கோயிலை சுற்றி பாஷேப்பில் செவ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த செவர் வந்து எத்தனை அடி ஆழத்தில் கீழே பதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டு அடி தான் பதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கும் போது அது எப்படி இவ்வளோ மலையிலையும் புயல்லையும் அது வந்து ஆடாம ஆடாமல் அசையாமல் நிற்குது அப்படின்னு நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும் ஆராய்ச்சியிலலாம் அதை பார்த்துட்டு வேந்து போகிறாங்க எப்பட்றா இப்படி கட்டியிருக்காங்க அந்த காலத்தில் அப்படின்னு ஸோ இதுக்கெல்லாம் காரணம் யார் நம்மளோட தமிழர்கள் அந்த காலத்தில் சிமெண்ட்டே இல்லாத காலத்தில் இந்த மாதிரிலாம் பண்ணி ஒரு கட்டிட கலையை வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க நமக்கு இன்னும் அழியாத பொக்கிஷமாக இருக்குது அது திருவாரூர் கோயில் மட்டும் இல்லை தஞ்சையில் உள்ள பெரிய கோயிலும்தான் தான் ஓகேங்களா ஸோ ஃபு ஃபுல்லாகவே பழைய காலங்களில் இதெல்லாம் யூஸ் பண்ணி செவரை கட்டியிருக்காங்க வீடுகளை கட்டியிருக்காங்க அது எப்படி அழியாமல் இருக்குது ஓகே விஷ்வா அந்த காலத்தில் எதை பயன்படுத்தி இந்த இதெல்லாம் கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பட்டி வெள்ளம் முட்டையின் வெள்ளைக்கரு கடுக்காய் ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க ஸோ அதெல்லாம் என்னென்னா சிமெண்ட்டுக்கு மாதிரியே அதுவும் இருக்கக்கூடிய தன்மை கொண்டது ஸோ அதை பயன்படுத்தி தான் வந்து எல்லா கோயிலுக்கும் பெரிய பெரிய கோயில்களோட செவர்களும் சரி வீடுகளும் சரி அதை பயன்படுத்தி கட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் அதில் நிறைய கலைகள் இருக்குது அவங்களுக்கு வந்து எப்படின்னா அந்த பூச்சி பூசுவாங்க அந்த பூச்சி பூசத்தில் என்னென்ன கலந்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சோத்துக்கத்தலை கடுக்காய் அப்புறம் வந்துட்டு கருப்பட்டி வெள்ளம் முட்டையின் வெள்ளை கரு அதெல்லாம் கலந்து அவங்க பூச்சி பூசும் போது இதில் வந்து மணல் தேவையில்லை ஓகேங்களா ஸோ ஓகேங்களா மூங்கில் மரம் இருந்தால் போதும் மூங்கில் மரம் மணல் தேவையில்லை ஓகேங்களா ஸோ இதை பயன்படுத்தி தான் அவங்க வந்து அந்த செவரை பூச்சும் போது அது வந்து வெப்பத்தை வந்து உள்ளே விடாது அதேமாதிரி குளிர்காலத்துலேயும் குளிரையும் வெள்ள விடாது அது மட்டும் இல்லாமல் அதிக வெப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது எப்போதுமே அந்த வீடெலாம் பார்த்திங்கன்னா குலுகுலுன்னு இருக்கும் கோயில்களெல்லாம் குளுகுலும் இருக்கும் ஸோ இந்த ஒரு முறையை பயன்படுத்தி தான் நம்ம தமிழர்கள் அந்த காலத்திலே இவ்வளோ அறிவியல் அறிவும் பெற்று இவ்வளோ விஷயத்தையும் நம்ம பண்ணியிருக்காங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் இப்போ உள்ள நீங்கள் வந்துட்டு இந்த பழைய கால முறைகளை வந்து நீங்கள் வாழ்க்கையில் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ட்டு யோசிச்சு பாருங்கள் ஸோ இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்ட்டு ஏன்னா அந்த காலத்தில் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு வீடை கட்டி முடித்தா இரநூறு ஆண்டுகளுக்கு இரநூறு ஆண்டுகள் மட்டும் இல்லை மூணு தலைமுறைக்கும் அந்த வீட்டில் வந்துட்டு வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு பழைய காலத்தில் முறையில் வீடை கட்டினா மூன்று தலைமுறையும் அந்த வீட்டில் வந்து வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நம்ம எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் நிறைய கஷ்டங்கள் இருக்கும் பட் இருந்தாலும் நமக்கு எல்லாருக்குமே லைஃப்பில் செட்டில் ஆகணும் ஒரு வீடு கட்டணும் தான் நம்ம வந்து யோசிப்போம் போது ஒரு பழைய முறையில் குறைவான விலையில் இந்த மாதிரி ஒரு பண்ண முடியுமா அப்படி பார்த்திங்க ஏன்னா சிமெண்ட் மணல் ஜல்லி அப்படிங்கும் போது தான் அது ஏகப்பட்ட அமௌண்ட் இருக்குது ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் கான்ட்ராக்ட்ரு இதெல்லாம் போகும்போது அவன் லாபத்துக்காகவே நிறைய விஷயங்களாக செஞ்சுவான் ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நியூஸில் மேலே பார்த்துருப்போம் சென்னையில் புளியந்தோப்பு என்ற ஒரு பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பில் சேதம் அடைந்ததுன்னு பார்த்துருக்கோம் ஓகேங்களா நம்ம எல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ இதெல்லாம் எதனால் நடந்திருக்கு ஒரு லாபத்தை வந்து ஈட்டம் போது தான் நடந்திருக்கு நிறைய டெஸ்டிங்லாம் வேறு இருக்கும் அந்த பில்டிங் கட்டும்போது ஸோ இவ்வளோ விஷயமாக அடங்கியிருக்கு ஸோ அதனால் எதை பண்ணாலும் பார்த்து பண்ணுங்கள் ஓகேங்களா நம்ம தமிழோட பெருமையை பே பேசுகிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பாய் அண்ட் லவ் யூ டு ஆல் யூ